ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கேபிஒய் புகழ்ன்னு சொன்னால் தெரியாதவங்க யாராலுமே எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷனாலே கலக்கிட்டு வர புகழ் விஜய் டிவிக்கு வரதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார், என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புகழ் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கடலூர் தான். காலேஜ் முடித்த கையோட கடலூர்லேயே சிஸ்டம் சர்வீஸ் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவர் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சென்னையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்களாம். ஒரு நாள் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த இவருடைய ஃப்ரெண்டு கடலூரில் இவரை பார்க்க போயிருக்காரு. அவர் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா. ஏன் நீ இங்கிருந்து கஷ்டப்படுற, நீ சென்னைக்கு வா, உனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆஃபீஸ்லேயே உனக்கு வேலை வாங்கித்தரேன், உனக்கு நிறைய சேலரிஸும் வரும், அப்படியே நீ உன்ட ஃபேமிலியும் நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு புகழ்கிட்ட சொல்லியிருக்காரு. புகழும் அவருடைய ஃப்ரெண்டு பேச்சை கேட்டுக்கிட்டு சென்னைக்கு வந்திருக்காரு. சென்னைக்கு வந்த அப்பவே அவருடைய பேக்ஸ் எல்லாமே திருட போயிருக்கு. ஒரே ஒரே ஸ்க்ரூ டிரைவரை மட்டும் வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருந்தாராம். அதை வச்சுக்கிட்டு சென்னையில் ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப டேஸாகவே ஒர்க்கை சர்ச் பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா சாலிகிராமத்தில் இருக்க வாட்டர் வாஷ் சென்டரில் இவருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அந்த ஷெட்லேயே தங்கி வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அவருக்கு கிடைச்ச மணி எல்லாமே அவருடைய சாப்பாட்டு செலவுக்கே கரெக்டாக இருந்ததுனால அவருடைய வீட்டுக்கு மணி அனுப்ப முடியலை. ஒரு நாள் அந்த சர்வீஸ் சென்டருக்கு ஆக்டர் உதயகுமார் வந்திருக்காரு. அவரும் புகழை பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆகி, நீ இங்க என்ன பண்ற, ஊர்ல தானே இருந்த அப்படின்னு கேட்டிருக்காரு. இவரும் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. கண்டிப்பா ஒரு சான்ஸ் வரும்போது நான் உங்ககிட்ட சொல்றேன் புகழ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து உதயகுமார் கிளம்பிட்டாரு. புகழும் அங்க ஒர்க் பண்ணிட்டே சைட் பை சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அலைஞ்சிட்டு இருந்திருக்காரு. அகைன் உதயகுமார் அண்ட் புகழும் மீட் பண்ணிருக்காங்க. விஜய் டிவில கேபிஒய் ஆடிஷன் நடக்குது, உன் ஃபேஸ் ரொம்பவே கேவலமா இருக்கு, நீ போய் அட்டன் பண்ணி கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவ அப்படின்னு சொல்லியிருக்காரு உதயகுமார். இவரும் போய் அட்டன் பண்ணியிருக்காரு. அந்த ஆடிஷன்ல இவர் செலக்டே ஆகல. புகழ் இந்த மாதிரி வாய்ப்புகளை தேடிட்டு இருக்க விஷயம் அந்த சர்வீஸ் சென்டர் ஓனருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இருந்த வேலையும் போய் புகழ் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. கேபிஒய் சீசன் ஃபைவ்ல தான் இவருக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இந்த சீசன் மூலியா தான் நிஷா அக்கா, பழனி அண்ணா, முல்லை இவங்க எல்லாருமே இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. தீனாவை பத்தி நமக்கு சொல்லி தெரிய வேண்டாம், ஏன்னா அவருடைய காமெடி சென்ஸ் வேற லெவல்ல இருக்கும். அப்புறம் தீனா வந்து புகழ் கிட்ட சொல்லியிருக்காரு, நீ கேபிஒய் சாம்பியன்ல கலந்துகிட்டு இந்த மாதிரி நிறைய பெர்ஃபார்மன்ஸ் கொடு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. கேபிஒய் சாம்பியனால தான் வடிவேல் பாலாஜி, தங்கதுரை இவங்க எல்லாருமே புகழ் கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகியிருக்காங்க. அப்படி அதே இது ஷோல ஸ்பாட் பண்ணாங்களோ அதே மாதிரி புகழுக்கும் இந்த வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க. புகழும் வந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே நல்ல முறையில யூட்டிலைஸ் பண்ணியிருந்திருக்காரு. அந்த வகையில இவருக்கு எக்ஸ்பிரஷனாலே தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. காமெடி ஷோ மட்டும் இல்லாம இவர் சிங்கிங் ஷோக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, சூப்பர் சிங்கர்ல இவர் புண்ணிய கூட நல்லாவே போட்டி போடுவாரு எக்ஸ்பிரஷன்ல. ஏன் ஒரு கட்டத்துல சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி காமெடி சிங்கிங் ஷோவை தொடர்ந்து குக்கிங் ஷோக்கும் வந்துட்டாருங்க. ஆமாங்க, குக் வித் கோமாளி ஷோல இவருடைய கோமாளித்தனத்துக்கு அளவே இல்லாம போச்சு. இவருடைய பர்ஃபார்மன்ஸை பாக்குறதுக்காகவே ஷோவை பாக்குறவங்களும் இருக்காங்க. இப்போ விஜய் டிவியை கலக்கிட்டு வந்துட்டு இருக்க புகழ் ரொம்ப வறுமையில இருந்துதான் மேல வந்திருக்காரு. புகழ் சின்ன திரையில மட்டும் இல்லாம வெள்ளித்திரையிலும் முன்ன எங்கள் வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரையுமே சிரிக்க வச்சுட்டு இருக்க புகழ் ஒரு ஒரு ஆர்டிஸ்டுக்கு பின்னாடியுமே இருக்க வறுமை, கண்ணீர், கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளா தான் புகழ் இருக்காரு. சோ புகழ் கடந்து வந்து இந்த பாதையை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அதை பத்தி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல யாருடைய பயோகிராஃபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நேம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல பல அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படியே டிப்ஸ் கே சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை நான் பாக்குறேன். அண்டில் தன், ஃப்ரம் மாயா.